திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. குருவும் செவ்வாயும் சேர போகிறாங்க. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு. இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு உண்டான அமைப்பு, பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம். யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம் வரக்கூடிய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். கடக ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். கடகராசிக்கு நம்ம ஃபஸ்ட்டு மைண்ட்ல ஏற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்குது. பொறுமை, பொறுமை, கவனம், நிதானம், என்ன செஞ்சாலும் யோசிச்சு செய்யலாம் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஏன்னா எப்பவுமே அஷ்டமச்சனியில் பரிகாரங்கள் வேலை செய்யவே செய்யாது. நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் மூலமாக என்ன பண்ணாலும் நம்ம ஒரு சேஃப்டி வளையமாக நம்ம அதை பண்ணிக்கலாம் அவ்வளோவே தவிர, மற்றபடி பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு எது மாதிரி இதெல்லாமே சேவாகி அஷ்டமச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் மிக பிரம்மாண்டமான யோகத்தை இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு அருள்வார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. இதுதான் உண்மை. நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களும் தான தர்மங்களும் நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் சேஃப்டியாக உங்கள் நல்ல கர்மாவை சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது ஒரே நேரத்தில் வெடித்து வெளிப்படையாக பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 12 மறைஞ்சிருக்கார். எப்பொழுதுமே ரெண்டாம் அதிபதி 12 இருந்தால் வரக்கூடிய காசு நிச்சயமாக விரயத்துக்கு தான் போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. காசு நிறைய செலவாகுது, மருத்துவ செலவுகள் இந்த ஜூன் மாதம் படாத பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ வரக்கூடிய ஜூலை 16 தேதிக்கு மேலே சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வராது, என்ட்ரி ஆகிறார். அப்போ இதுதான் உங்கள் ராசி. இதுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாம் அதிபதி ராசிக்கு வரும்பொழுதும் குருவினுடைய தொடர்பும் அங்கே இருக்கிறதுனால பண வரவு 16 தேதிக்கு மேலே உண்டு. ஏதாவது ஒரு வழிவகைகள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே 16 தேதி வரைக்கும் இருக்கும். 16 தேதிக்கு மேலே ஓரளவு குறைந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த கடகராசிக்கு இந்த சூரியன் மூலமாக 16 தேதிக்கு மேலே நிச்சயமாக நடக்கும். அடுத்தது உங்களுக்கு புதன். புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3/12 அதிபதி. அவர் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கார். புதன் 3 அதிபதி ராசியில் இருந்தால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி செஞ்சிருவார். ஏதாவது ஒரு முயற்சி, ஒரு இடத்துல நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கொடுப்பார். அப்போ அவரே 12 அதிபதி ஆகிறதுனால அவர் மருத்துவ செலவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன் உங்களுடைய ஜாதகத்தில். அப்போ மருத்துவ செலவுகள் இதெல்லாமே கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. அப்போ புதன் அப்படின்னா எது மாதிரி கொடுப்பார்? ஒன்றா கடனை கொடுப்பார், அல்லது ஏதாவது தோல் சம்பந்தப்பட்ட நோயை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதற்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அவரும் பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 19 தேதிக்கு மேலே உங்கள் ராசியிலிருந்து 2 வீட்டுக்கு வர்றதுனால நிச்சயமாக அந்த 16 தேதிக்கு மேலே ஓரளவு உங்கள் ஜாதகத்தில் ஜூலை 17 மேலே ஒரு நல்ல பீரியட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், 10 அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 12 தேதிக்கு மேலே குருவோடு சேர்ந்து 11 வீட்டில் இருக்கார். அப்போ குருவும் செவ்வாயும் 11 வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அப்போ 10 கூடவே ஆகி 11 இருந்ததுன்னா தொழில் வளர்ச்சி உண்டு. 12 தேதிக்கு மேலே தொழில் வளர்ச்சி உண்டு, தொழிலில் நல்ல லாபங்கள் உண்டு, பண வரவு உண்டு, தொழில் ரீதியாக ஒரு மதிப்பு, புகழ், பெருமை இதெல்லாமே பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா செவ்வாயினாலே உங்களுக்கு வீரம், தீரம், தைரியம், பெருமைப்படுறது, தன்னை பற்றி புகழ்ந்து பேசிக்கக்கூடியது எல்லாமே செவ்வாய் தான். அப்போ அதெல்லாமே உங்களுக்கு 11 வரும் பொழுது அதுவும் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால, அதுவும் 9 அதிபதியாக குரு, 9 அதிபதியான பாகிஸ்தானாதிபதியான குருவோடு இணைஞ்சு செவ்வாய் நிற்கும் பொழுது பெயர், புகழ், மதிப்பு, பூர்வீக சொத்துக்கள், ஏதாவது இந்த டைமில் உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்குது, பூர்வீக நிலம் இருக்குது, விவசாயம் சார்ந்த தோட்டங்கள் இருக்குது, அதை நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் மூவ் பண்ணுங்கள். அப்பா கிட்ட கேளுங்க, நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த குருவும் செவ்வாயும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு 15 தேதிக்கு மேலே ஒரு யோகமான மாதமாக இருக்குது. 15 தேதி வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். இது வந்து மாத பலன், அதனால் வந்து நீங்கள் லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கூடாது. லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது தசாபுத்தி படியும் குரு, சுக்ர, ராகு கேதுக்கள், சனி இதெல்லாம் கோச்சாரப்படி மாறும்போது தான் நம்ம லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு நம்ம எடுத்துக்க முடியும். இது வந்து உங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு இழுவையாக இருக்குது, பண வரவு இல்லை, வேறு ஏதாவது வியாபாரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாத பலன்களை நம்ம எடுக்கணும். அப்போ அது வந்து உங்களுக்கு 15 தேதிக்கு மேலே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோன்னா, ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும். ஏதாவது நிறுத்தி வச்சுருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு நடக்காமல் இருக்குது, ஏதாவது திருஷ்டினாலேயோ அல்லது வேறு ஏதாவது கிரக சூழ்நிலைகள்னால நல்லா இல்லாமல் இருக்குது அப்படின்னா
இதெல்லாமே இந்த மாத பலன்கள் ஒவ்வொரு கிரகங்கள் மாறும்போது அது உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அது நல்லது பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதான் முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். அதனால இந்த மாதம் கடகராசிக்கு 15ஆம் தேதிக்கு மேலே யோகமான மாதமாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. வாழ்த்துக்கள். தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிழி சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.